கௌதம் மேனன் இயக்கத்தில் வெளியான விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படத்தின் மூலம் நடிகையாக அறிமுகமானவர்தான் சமந்தா. இதற்கு முன்னர் கல்லூரி படிப்பை முடித்தவுடன் மாடலிங் மற்றும் சில முக்கிய விளம்பரங்களிலும் நடித்து வந்தார். 2010 அதர்வக்க ஜோடியாக பானாக்காத்தடி திரைப்படத்தில் நடித்த இவர் அதன் பின்னர் நிறைய தெலுங்கு மொழி திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். இதன் மூலம் அடுத்தடுத்து தமிழ் மற்றும் தெலுங்கு மொழி படங்களில் டாப் ஹீரோக்களுடன் நடிக்கும் வாய்ப்பை பெற்று தென்னிந்திய திரையுலகில் தவிர்க்க முடியாத இடத்தையும் பெற்றார். கடைசியாக தமிழில் காத்து வாக்கில் ரெண்டு காதல் படத்தில் நடித்திருந்தார். முன்னதாக நடிகரான நாக சைத்தினாவை காதலித்து திருமணம் செய்து கொண்ட சமந்தா விவாகரத்து செய்யப் போவதாக அறிவித்து ரசிகர்களுக்கு ஷாக் கொடுத்தார். தொடர்ந்து படங்களில் நடித்து வந்த இவர் மயோசிட்டிஸ் என்ற நோயால் அவதிப்பட்டு தற்போது அதற்கான சிகிச்சையை மேற்கொண்டு உடல்நிலை தேறி வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் சமந்தா நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருந்தபோது அவருடைய தாய் தான் சமந்தாவை பக்கத்திலிருந்து பார்த்து கொண்டாராம். சென்னையில் இருந்த சமந்தாவின் தாய் உடனடியாக ஹைதராபாத் சென்று சமந்தாவை பார்த்து கொண்டு தற்போது வரை சமந்தாவுடன் தான் இருக்கிறாராம். இந்நிலையில்தான் சகுந்தலம் படத்தின் ப்ரமோஷனுக்காக பல பேட்டிகளை கொடுத்து தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் கேரியர் சம்பந்தமான விஷயங்களை சமந்தா பகிர்ந்து வருகிறார். மேலும் மயோசிட்டிஸ் பிரச்சனையிலிருந்து மீண்டு வர குஷி படத்திற்கு பின்பு சின்னதாக பிரேக் எடுக்க உள்ளதாகவும் உடல்நிலை முழுமையாக குணமடைய இதை செய்ய இருப்பதாகவும் சமந்தா தெரிவித்துள்ளார். மேலும் தமிழில் வாய்ப்புகள் வரவில்லை, யாரும் கூப்பிடவில்லை என சமந்தா கூறியது ரசிகர்களிடையே அதிர்ச்சியை கொடுத்துள்ளது.